ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிப்ஸ் ப்ளாக் தான் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து பூவோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மல்லிப்பூ வந்து வாங்கியிருக்கோம் நம்ம வீட்டில் கட்டின மல்லிப்பூ இது இந்த மல்லிப்பூவை வந்து ஃபிரிட்ஜில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மல்லிப்பூ வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது வரைக்கும் வந்து கட் பண்ணிட்டு வெளியே வச்சுட்டு மிச்சத்தை வந்து பூக்கறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃபிரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்போ தான் வந்து மறுநாள் நீங்கள் எடுக்கும் போது அது கொஞ்சம் மலர்ந்து கொஞ்சம் மலராமல் இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பூ வந்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மலர்ந்துறதுக்கு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது வந்து ரொம்ப மலர்ந்துட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து கட் பண்ணி இப்போ வச்சுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து நான் பூக்காமையே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் தண்ணி நம்ம எதுவும் தெளிக்க வேணாம் அதுவே வந்து ஃப்ரிட்ஜு உள்ளே இருந்தால் கூட பாதி பூத்துரும் இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பூ இருந்து எடுத்து வச்சிருக்கேன் மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு காட்டுறேன் பாத்தீங்கன்னா கவர்ல வந்து அந்த பூவை போட்டுட்டு நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல வந்து போட்டுறேன் ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே கவரோட மட்டுமே வந்து நம்ம பூ வைக்கக்கூடாது ஃபிரிட்ஜு ஃபுல்லாவே வந்து அந்த பூவோட ஸ்மெல் வந்துடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவர் இல்லாமையும் வந்து நம்ம பாக்ஸ் உள்ள போட்டு வைக்கக்கூடாது அந்த மாதிரி வைக்கும் போது தான் வந்து அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுப்போம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து காற்று உள்ளே போகாத மாதிரி நல்லா வந்து கவரை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த டிப் வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் போது ஒரு டூ டேஸ் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக லேயர் ஃபார்ம் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி நம்ம சேஃப்டியாக வந்து இஞ்சியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு இஞ்சியோட தோலை வந்து பீல் ஆஃப் பண்ணிடுங்க பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுவிட்டு அதுக்கு மேலே நம்ம இஞ்சியை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இன்னும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சாக்கா இஞ்சி வந்து எத்தனை நாளைக்கு வேணாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு டிப் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காவை வந்து உடச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா அது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம எதில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காவை வந்து போட்டுக்கலாம் இந்த மினரல் வாட்டருக்குள்ளே இந்த தேங்காவை போட்டுட்டு நம்ம இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாக்கா இது வந்து நம்ம வேணுன்றப்ப நம்ம அந்த தண்ணியிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட எடுத்து வந்து அந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மினரல் வாட்டர் தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும் சாதா வாட்டரை விட நம்ம மினரல் வாட்டரில் ஸ்டோர் பண்ணாக்கா தேங்காய் வந்து அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மெயினாக வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாகவே மெயின்டைன் ஆகும் இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப் வந்து எல்லா லேடிஸ்க்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் சமைக்கும் போது ஆயில் வந்து கவுண்டர் டாப்பில் லீக் ஆகிறது வந்து எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயந்தான் இப்போ நம்ம இதை தொடச்சி எடுத்தாக்கா நம்ம அப்ளை தொடச்சாக்கா பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் க்ளீனாக வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணி நம்ம தொடக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் ட்ராப் வந்து க எங்கள் கவுண்டர் டாப் மேலே விட்டுருக்கேன் இப்போ அதுக்கு மேலே வந்து என்ன போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து எடுத்துருக்கா கொஞ்சமாக எந்த மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம் கோதுமை மாவு அரிசி மாவு மைதா மாவு எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா அந்த மாவு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி தூவிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தூவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த டிஷ்யூ பேப்பரில் அப்படியே வந்து இதை வைப் பண்ணி எடுத்துருங்க பாருங்க மொத்தமே வந்து அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து வந்துருச்சு நம்ம கவுண்டர் டாப் வந்து பாருங்கள் அந்த எண்ணெய் பீசுப் இல்லாமல் க்ளீனாக வந்து வருங்க அந்த எண்ணெய் பிசுப்பே இல்லாமல் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டெல்லாம் வந்து டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே பார்த்திங்கன்னா இந்த நைட் நம்ம தூங்க போகும்போது இந்த பல்லி கரப்பாம்பூச்சி தொலைலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம கவுண்டர் டாப்பில் இப்போ அது வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை வந்து கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக வந்து ஒரு வார்ம் வாட்டர் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து ஒன்று அப்படி நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வந்து ச டூ கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கற்பூரம் வந்து போடுறேன் ரெண்டு கற்பூரமும் வந்து வந்து நல்லா கடையிட்டோம் அது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை எடுத்து நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டோம்னா நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து பல்லி கற்பாம்பூச்சி பூச்சி எந்த தொல்லையும் இல்லாமல் க்ளீனாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிச்சனுக்கு காலையில் எழுந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போதே அந்த கற்பூர ஸ்மெல்லோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கற்பூரம் வந்து கடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து துடைக்கலாம் நம்ம கவுண்டர் டாப்பை இப்போ வந்து கற்பூரம் கடைஞ்சிச்சு பாருங்கள் கொஞ்சமாக நம்ம ஒரு துணியில் டிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த கருப்பாம்பூச்சி பள்ளித்தோல் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் ஓரத்தில் வந்து இந்த நைட்டான இந்த கர்பாம்பூச்சி பல்லி எல்லாமே வந்து வரும் அதனால் வந்து நான் அது ஃபுல்லாகவே வந்து தொடச்சி விட்டுருக்கேன் இந்த மாதிரி கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணி டிப் பண்ணி டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடைச்சி விட்டுக்கோங்க ஃப்ராக்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுக்கோங்க இந்த டிப் வந்து பள்ளி கருப்பாம்பூச்சி இருக்கிறவங்க வீட்டில் வந்து இந்த டிப் யூஸ் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டு இது நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டு ஏதாவது பேக்கெட்ஸ் வந்து வாங்க பிடிச்சிட்டு மீது இருந்துச்சுன்னா அதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம ரேராக வந்து யூஸ் பண்ண மாட்டோம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ரப்பர் பேண்டு அப்போ நம்ம வாங்கி இந்த மாதிரி நம்ம கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வந்து ஆகிடும் இந்த ரப்பர் பேண்டு அந்த மாதிரி ரப்பர் பேண்டு வந்து பிசு பிசுன்னு ஆகாமல் நம்ம கிச்சனில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு குட்டி பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஃபேஸ்க்கு பான்ஸ் கோகுல் சென்டர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் வந்து கோகுல் சென்டர் தான் வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து பவுடர் கொட்டிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ரப்பர் பேண்ட்லாம் வந்து போட்டு வச்சுருங்க அதுக்குள்ளே இந்த ரப்பர் பேண்ட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு பாக்ஸ் போட்டு மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இந்த மாதிரி பவுடருக்குள்ளே மிக்ஸ் ஆகி இந்த ரப்பர் பேண்ட் வந்து இருக்கும்போது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஒன்னோட ஒன்று வந்து கம்பல்சரியாக வந்து ஒட்டவே ஒட்டாது கண்டிப்பாக இந்த டிப் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டி டிப் தான் இது இது வந்து எங்கள் வீட்டு அஞ்சல பெட்டி இது பாருங்கள் போது அப்படியே கீழேலாம் சிந்தி அப்படியே ஒரு மாதிரி உள்ளெல்லாம் வந்து அப்படியே இறஞ்சி போயிருக்கோம் எல்லாமே நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு காட்டுறேன் நம்ம அவசரத்தில் சமையல் பண்ணும்போது எடுக்கும் போது ஒன்றோட ஒன்று அப்படியே கொட்டிக்கும் கீழேலாம் வந்து சிந்தி கிடக்குது பாருங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் சிந்தாம நம்ம ஈஸியா வந்து எப்படி நம்ம கிளீனா நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அஞ்சிர பெட்டி அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஷேப்புக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து போட போகிறேன் அதோட ஷேப்புக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட் பண்ணி பெட்டி பாக்ஸில் வந்து போட்டு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அடிக்கடிக்கு வந்து எதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அதாவது அஞ்சரை பெட்டி பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுட்டாக்கா நம்ம ஒரே பாக்ஸாக எடுத்து கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு நம்ம குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் உள்ளே வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி மேலே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஒன்றோட ஒன்று இறைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் உள்ளவே தான் வந்து சிந்தி இருக்கும் நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணால் அந்த நியூஸ் பேப்பர் மட்டும் எடுத்து டஸ்ட்பினில் தட்டிட்டு அது கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சுன்னா வேறு நியூஸ் பேப்பர் மாற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி அதையே கூட நம்ம உள்ளே போட்டு வச்சிடலாம் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் கிச்சனை க்ளீனாக நம்ம அஞ்சரை பெட்டியும் வந்து நம்ம கிச்சனை எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி அஞ்சரை பெட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பிஸ்கெட்டை வந்து பாதி அப்படியே கவரோடு வச்சிவிடுவாங்க இது வந்து என்னாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தான் நம்புத்து போன மாதிரி ஆகிடும் பிஸ்கெட்டே வந்து வேஸ்ட் ஆகிடும் அதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம கேர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு எப்படி நம்ம சேஃப்டியாக வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அது எப்படின்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஏதாவது ஒரு அரிசி எடுத்துக்கோங்க நான் வந்து சாப்பாடு அரிசி வந்து எடுத்திருக்கேன் அது கொஞ்சமாக வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து அரிசி வந்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க ஃபுல்லாக வந்து அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இப்போ அது மேலே தான் நம்ம பிஸ்கெட்டை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் இதமான பிஸ்கெட்டை இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுட்டு அடியில் இந்த மாதிரி அரிசி போட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம இது மாதிரி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எத்த நாள் ஆனாலும் அந்த பிஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பாருங்கள் அந்த ஸ்மெல்லும் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்கும் எப்படி நம்ம வாங்கும் போது எப்படி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பிஸ்கெட்டு கண்டிப்பாக இந்த டிப் வந்து குழந்தைங்க இருக்கிற எல்லார் வீட்லேயுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் பையன் கூட அப்படி தான் பாதி சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து வச்சுருவான் அதை வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இந்த மாதிரி பிஸ்கெட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு நான் லாஸ்ட்டு விலாகில் வந்து பார்த்திங்கன்னா வேறு டிப் வந்து ஒன்று காமிச்சிருப்பேன் அதுவும் யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் அடியில் வந்து பிஸ்கெட் மேலே வந்து லைட்டாக சுகரை வந்து தூவிட்டு அதுக்கப்புறம் நான் பாக்ஸில் வச்சுருப்பேன் அதுவும் யூஸ்ஃபுல்லான டிப் தான் இதுவும் அதே மாதிரியான டிப் தான் இதுவும் ரெண்டுத்துல எது வேணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டிப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுப்பில் வந்து நம்ம பால் வச்சிருந்தோம்னா கொஞ்ச நேரம் நம்ம ஸ்லோவாக தான் வந்து வச்சிருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து பொங்கி மேலே வடிக்க வந்துரும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பிஸி டைம்ல அந்த மாதிரி ஆகாம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பால் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே உள்ள அந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியை வந்து போட்டு விட்டுருங்க கலரிட்டு ஒரு குட்டி கரண்டிய வந்து உள்ள போட்டு விட்டோம்னா அது வந்து உள்ளவே தான் வந்து கொச்சிட்டு இருக்கோம் இது பாருங்க உள்ளவே தான் வந்து கொச்சிட்டு இருக்கோம் நுறைச்சிட்டு அப்படியே மேலே வந்து வராது நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த கரண்டியை வந்து எடுத்துட்டாக்கா அது கரண்டி வந்து எடுத்துட்டாக்கா அதுக்கப்புறம் பால் வந்து மேலே பொங்கி வரும் நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடியும் ஆனால் அந்த கரண்டி எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுங்க சூடா இருக்கும் ஏன்னா அவ்வளோ நேரம் கேஸில் வச்சாக்கா இந்த டிப் வந்து வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸோட விளாக் வந்து முடியுது நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டி லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து போய் ரீச் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் சோ வந்து மறக்காம நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல வந்து உங்களை மீட் பண்றோம் தேங்க்யூ பாய்